ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். இப்போ வல்லாரக்கீரையில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வல்லாரக்கீரை பொதுவாக ஞாபக சக்தி கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது, இதை கட்டாயம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, ஏற்கனவே கடலப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நாலு வரமிளகாய், கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வரணும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வல்லாரக்கீரையை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ ஒன்று ஒன்றா தட்டி போடலாம். மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும். பொதுவாக வல்லாரக்கீரை வந்து லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும், ஆனால் வடையில் வந்து சுத்தமாக கசப்புத்தன்மையே இருக்காது. நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்திருச்சு எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.